மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய இந்தியன் ஹெரிட்டேஜர் யூடியூப் சேனல்ல நான் மக்கள்கிட்ட காட்ட போற விஷயம் ரிங் பிட் மெத்தடுங்க. இந்த பக்கம் நல்லா பாத்துங்க, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் புதுசா போட்ட கரும்பு, சரிங்களா? இந்த ரிங் பிட் மெத்தட்ல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாத்துங்க, நான் பராமரிச்சு வச்சிருக்கிற கரும்பு பாத்துங்க, இதாங்க நான் பராமரிச்சு வச்சிருக்கிற கரும்பு. எவ்வளவு உயரம் இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு உயரம் இருக்குன்னு பாருங்க. என்னை விட 4 மடங்கு உயரம் இருக்குதுங்க அது, சரிங்களா? இதுல வந்து கரும்பு நான் நிறைய பேருக்கு வந்து காட்டல, எப்படி இருக்கு பாருங்க. அடி கரும்பு இத பாருங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, இது வந்து ஒரு குழி வந்து 200 கிலோ 150 கிலோ வருமா வராதா, சரிங்களா? நல்ல முறைங்க அது. ரிங் பிட் மெத்தட்ன்றது உண்மையாலுமே நல்ல முறை, சரிங்களா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குழி வந்து 4x4, இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 4x4, சரிங்களா? பாருங்க, 1, 2, 3, 4 4x4 போட்டுக்கிற கரும்புங்க இது. இது எதுக்காக நான் போட்டேன்னா, எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்காக நான் போட்டேன், சரிங்களா? இது எப்படி இருக்கணும் அப்படின்னு, அதாவது இதுல வந்து நீங்க எதுவும் விளைச்சல்லாம் பண்ண முடியாது. இதுவே நீங்க வந்து 12x12, 11x11 போட்டீங்கன்னா உங்களால பக்க விளைச்சல் பண்ண முடியும், சரிங்களா? கரும் பாத்துங்க எவ்வளவு தங்க மாதிரி இருக்கு பாத்துங்க. இவ்வளவு பெரிய உண்மையான அற்புதமான விஷயத்தை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம வந்து பார் பார் பாரா போட்டுட்டு இருக்கோம். பார் பாரா போடுறதுல ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க. அதாவது இடைவேளை 5 அடி 6 அடி விட்டு பார் போடணும். அதை விட்டுட்டு இன்னைக்கெல்லாம் ஆளுங்க வந்து 2 அடி 3 அடி 1 அடி 3.5 அடி இதெல்லாம் பார் போடுறாங்க. இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க. பார் போட்டா 5 அடி பார் போடணும், நல்லா காத்து விட்டுருக்கணும், இல்லைனா 6 அடி 7 அடி இப்படி போடணுங்க. இதை விட்டுட்டு நம்ம வந்து இப்ப இந்த இது ஏன் சக்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு குழியில பாத்துங்க, இந்த ஒரு குழியில இவ்வளோ கரும்பு இருக்கும்போது நம்ம எதுக்குங்க கரும்புக்கு எங்கேயாவது தேடி அலையணும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஒரு குழியில என்னால கண்டிப்பா 150 லேருந்து 200 கூட வேணாங்க, 150 கிலோ தாராளமா வெட்ட முடியும் என்னால, சரிங்களா? இந்த கரும்பு பாத்துங்க என்ன தடா இருக்குன்னு மட்டும் பாத்துங்க. அருமையான கரும்பு இங்க. இந்த பக்க குருத்து வந்து உண்மையாலுமே அருமையான சூப்பரா இருக்குங்க கரும்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்க குருத்து வர வந்து ரொம்ப தார்மாரா அருமையா வந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்களேன், இதாங்க வட்டப்பாத்தி முறைக்கு கரும்பு அந்த அளவுக்கு அருமையா வரும். அதாவது கிலோ வந்து நீங்க சந்தேகமே பட தேவையில்லை, நான் சொன்ன கேஜி கரெக்டா வரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் எங்கள் பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க.